ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி ஆப்பிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும். நீங்கள் விடாமல் அரைச்சிக்கிட்டே இருந்தால் முந்திரியிலேருந்து எண்ணெய் வந்துடும். அதனால் விட்டு விட்டு அரைச்சி அதை ஜலிச்சிக்கலாம். இது ரவா ஜல்லடையில் ஜலிங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது ஜலிக்க வரும். இது போல் ஜலித்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரொம்ப நைஸ் பவுடர் ஆகாது. 1 கப் முந்திரிக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு மெல்ல கொதிக்க வைக்கணும். நல்லா பாவு கொதிச்சு வர்றப்ப கிண்டி விடுங்க. அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை, அதாவது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிங் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு பாவு வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பவுடரை அதில் கொட்டிக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இது ஃபஸ்ட்டு பேனில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வந்துடும். நீங்கள் அடி கனமான பாத்திரத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு அடி பிடிக்குன்ற பயம் இல்லாமல் அழகாக செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்க, கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகணும் நம்மளுக்கு. பாருங்கள் முந்திரி பருப்பு அந்த பவுடர் ஃபுல்லாக சேர்ந்து வருது நம்மளுக்கு. இந்த ரெசிபி நம்ம அடிக்கடி கடையில் வாங்குவோம், ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம கையால் செய்கிறப்ப இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேக்கு நம்மளே நம்ம கையால் செய்து எல்லாருக்கும் கொடுக்குறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், முந்திரி மிக்ஸை எடுத்து கையால் இப்படி உருட்டினோம்னா அழகாக உருண்டை வந்துச்சுன்னா இதுதான் பதம். இப்போ எண்ணெய் தடவுனா பிளேட்டில் இதை நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறத நிறுத்தக்கூடாது, அப்போ தான் நம்மளுக்கு சூடு ஆறி வரும். கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி நம்ம கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கையால் தொட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம இந்த ஆப்பிள் ஷேப் பால் செஞ்சு எடுத்துக்கலாம். உருட்டிட்டு மேலே ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆப்பிள் ஷேப் வந்துடும். அழகாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணுன்ற சைஸ்க்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டி ஆப்பிள் ரெடி ஆகிடுச்சு, ஆனால் கலர் இல்லாமல் இருக்குது பாருங்கள். அதனால் கலர் கொடுத்துக்கலாம். நான் லெமன் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலருக்கு, ரெட் கலருக்கு கேசரி கலர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு ப்ரெஷ் இருந்தால் நீங்கள் ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரெஷ் இல்லை, அதனால் நான் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் லைட்டாக நம்ம தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு கலர் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆனவுடனே கொஞ்சம் டார்க் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம லைட்டாக கலர் கொடுத்தாலே போதும். இப்போ ரெட் கலருக்கு அந்த எல்லோ கலருக்கு கீழே நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அடிப்பக்கத்தில் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, மேலையும் ரவுண்டாக சுற்றியும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கலர் பண்ண உடனே கொஞ்சம் கைகளில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே ஆற வச்சிட்டோம்னா நம்ம கைகளில் ஒட்டாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ காம்புக்கு நான் லவங்கம் பூவை ஃபிட் பண்ணிக்கிறோம். நம்மளோட முந்திரி ஆப்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.